திருவரங்கம் எல்லோராலும் போற்றி புகழப்படுகின்ற ஒரு திவ்ய தேசமாகும். தென்னாடும் வடநாடும் தொழில் நின்ற பெருமாள் என்று எல்லோராலும் ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற திவ்ய தேசம் திருவரங்கம். இந்த திருவரங்கத்திலே எழுந்திருக்கும் பெருமாள் பெரிய பெருமாள் என்று ஸ்ரீரங்கநாதன் என்றும், பிராட்டியார் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியார் என்றும் எல்லோராலும் கொண்டாடப்படுகின்றார். இந்த திவ்ய தேசம் ஒரு தலையாய திவ்ய தேசமாக நம்முடைய பூர்வர்கள் எல்லோராலும் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு திவ்ய தேசமாகும். கோவில் என்றாலே அது இந்த திருவரங்கத்தை தான் குறிக்கும். பெருமாள் என்று சொன்னால் அது திருவரங்கநாதனை தான் குறிக்கும். கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்று சொல்லுவோம். இதுதான் வைணவத்தில் சிறப்பாக எல்லோரும் கொண்டாடப்படுகிறது. கோவில் என்றால் திருவரங்கம் என்றும், திருமலை என்றால் இரண்டாவது திவ்ய தேசமாக கொண்டாடப்படுகின்ற திருமலையையும் திருப்பதியையும் காஞ்சிபுரம். இந்த மூன்று திவ்ய தேசங்களுக்கும் ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று சொல்லுவோம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். புன்னிவர் மேனி என்பார் செம்பவழம் இவர் அதரமென்பார், மரகதம் இவர் வண்ணமென்பார், அரங்கமே இவனுரையும் ஊரென்பார், அழகனை காண கண்ணாயிரம் வேணுமென்பார். அலமேர் மங்கை யுரைமார்பன் அரவப்படுக்கையிலே துயில் கொண்டு அருள்பாலிக்கும் பூலோக வைகுந்தமாம் திருவரங்க திருப்பதியில் நடைபெறும் பகல் 10 உற்சவத்தின் 9 நாள் சிறப்பு காட்சிகளை தரிசித்து கொண்டிருக்கும் புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். குருகூர் நம்பி தொண்டர் வீரான் நம்மாழ்வாரும், நாரகவி பெருமான் மதுரகவி திருமங்கை ஆழ்வாரும், இலையாழ்வார் உடையவர் இராமானுஜரும் எதிர்கொண்டு அழைத்தருள திருவுக்கும் திருவாகிய செல்வன், தெய்வங்களுக்கெல்லாம் அரசன், உலகுண்ட உருவாயன், ஆனிரை மேய்த்த மாயன், பக்தர்களை காக்கும் பேரருளாள பெருமான். அடியார்கள் சாமரம் வீச வெண்கொற்ற குடை ஏந்தி பிடித்திருக்க, வேத மந்திரங்கள் ஓத அருளப்பாடுகள் சொல்லப்பட, மங்கள வாத்தியங்கள் முழங்க தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு, 9 நாள் அத்தியன உற்சவத்திற்கு எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் நம்பெருமான் திருமேனி முழுவதும் நல் முத்துக்களால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் அணிந்திருப்பார். பெரிய பெருமாளுக்கு முத்தங்கி சேவை போல இன்று நமக்கு முத்தங்கியில் காட்சி தருவார் பெருமாள். 2 அறையர் சேவையில் முத்துக்குறி வைபவம் இதற்காகவே நடைபெறுகிறது. சரி, அது என்ன முத்துக்குறி?
தரையில் வட்டங்களை வரைந்து அதனுள் சோழிகளை பரப்பி அது எந்த வட்டத்தை நினைக்கிறார்களோ அந்த வட்டத்திற்குள் சோழிகள் விழுந்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. இன்றைய தினம் அரையர் சேவையில் முத்துச் சோழிகளை கொண்டு இந்த குறி சொல்லும் வைபவம் நடித்து காட்டப்படுவதால் இதற்கு முத்துக்குறி என்று பெயர். தமிழ் இலக்கியங்களிலும் இந்த குறிபார்க்கும் வைபவம் சொல்லப்பட்டுள்ளது. குறவஞ்சி என்ற ஒரு இலக்கிய வகையுண்டு. இதில் குறவஞ்சி குரத்தி என்பார்கள். தலைமை பாத்திரமாக இருந்து தலைவியின் காதல் குறியீடுகளை சொல்வதாக அமையும் பாடல் வகை. பக்தி இலக்கியங்களிலே நிமித்தம் பார்க்கும் பெண்ணாக கட்டுவச்சி கடுவிச்சி என நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் குறிப்பிடுகின்றனர். இறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் முக்காலமும் திறப்படி உரைப்பது குரத்திப்பாட்டே என்று பன்னிரு பாட்டியல் குரத்திப்பாட்டின் இலக்கணம் சொல்கிறது. இதோ இங்கே ஒரு அரசி குறிபார்க்கும் நிகழ்வை பார்ப்போம். சீரினொடு நீங்கள் கரம் காட்டினம் மாறே மேலில் வரும் நன்ம திண்ம சொல்லுவான் கைகாடை மேனியுள்ள ராசம்மாவர்கள் கரம் கட்டை என அரசியின் கரத்தை காட்டச் சொல்கிறாள் குரத்தி. கார்குழலி கௌசலதன் மைந்தன் கனையாலே மூர்ச்சமிகும் வாலிதன்ன கொந்து முக்தி நல்கும் மூலமதினால் அனுமன் சாடும் கடலேழும் மூவுலகமாண்ட வேந்தன் பத்தினியை தேடி வாரி நடுவே இளங்கதன்னில் பார்த்து காணும் வாங்கும் திருவாழி அடையாளம் கொண்டு போந்து தாமர கண்ணன் தனக்கு காட்டுமது கண்டு போர்பெரி அரக்கர் குலம் வேறற முடிந்து இராவணன் கொந்து வருந்தி இராவணன் என்ற தம்பி தன்னை எந்த விடையக்கு வேந்த நிதையோத்த புகிதந்து வளரோடும் என்று குரத்தி கைகாட்டி குறிபார்த்து சொல்ல அன்று கை நீட்டியவள் தயரதன் மனைவி ராமனின் திருத்தாயார் கௌசல்யி. இப்படி குறிச்சொல்லும் வைபவத்திலே ராம காவியம் முழுவதையுமே சொல்லிவிடுகிறாள் குரத்தி மகள். இந்த திவ்யதேசத்திலே உறையும் பெருமாள் எல்லோருக்கும் அதிபதியாக இருந்து தன்னுடைய அடியார்களை ரட்சிப்பதில் ஒரு ஈடியில்லா கருணையை பொழிகின்றான். இந்த திருவரங்கத்திற்கு போக மண்டபம் என்று சொல்லுவோம், திருமலைக்கு புஷ்ப மண்டபம் என்று சொல்லுவோம், வைணவத்திலே காஞ்சிபுரத்திற்கு தியாக மண்டபம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் இங்கே போகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சுகங்களுக்கும் அதிபதியானவர் இந்த பெருமாள். அனைத்து சுகங்கள் என்று சொன்னால் அவர் கொடுக்கும் சுகங்கள் மட்டுமல்ல, அவரால் நாம் அடையும் சுகமும் ஒரு விசேஷமான அனுகிரகமாகும். அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? இந்த திவ்யதேசத்தை காட்டி கொடுக்கிறார். இந்த திவ்யதேசத்தில் வந்து சேவிக்கும் அனைவருக்கும் எல்லா நாட்களுக்கும் ஒரு உயர்வான சௌக்கியத்தை கொடுப்பதிலே பிரதானமான தெய்வமாக கொண்டாடப்படுகின்றார். அதனால்தான் வைணவ திவ்யதேசங்களிலே எல்லா கோவிலும் பூஜைகள் முடியும் போது அடியார்கள் வாழ வேண்டும், அரங்கநகர் வாழ வேண்டும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு கோவிலும் இதை சொல்லித்தான் ஆராதனைகள் முடியும். அப்போது இங்கு வரும் அத்தனை அடியார்களும் எல்லா நாட்களும் வாழ வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தலையான இந்த திவ்யதேசம் வாழ வேண்டும், கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தில் இருக்கும் அனைவரும் வாழ வேண்டும் என்றுதான் நாம் பிரார்த்திக்கிறோம். அப்போது பொதுநலம் கருதி எல்லோராலும் சேவிக்கக்கூடிய ஒரு திவ்யதேசமாக ஸ்ரீரங்கம் கொண்ட
அசுரங்கள் பாடியிருப்பது நாச்சியார் திருமொழியில் இருக்கின்றது. அதனால்தான் இதே முத்துக்குறி வைபவம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் இன்றும் நடக்கின்றது. திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் திருக்கூடல் கூட என்று குறிப்பிடுவார். இன்றைய முத்துக்குறி பரகால நாயகியாக திருமங்கை ஆழ்வார் திருவரங்கநாதரிடம் சேர குறிபார்த்த வைபவம். இங்கே ஆழ்வார் தனது தாயிடம் இதனை கேட்க ஆழ்வாருக்கு உதவ ஒரு குரத்தி சோழிகளை பரப்பி குறி சொன்னதாக பாசுர வியாக்கியானம். திருநெடுத்தாண்டகம் முதல் பாசுரத்திற்கு அபிநயமும் வியாக்கியானமும் முடித்த பின்னர் பதினோராவது பாசுரம் கட்டுவிச்சு சொல்ல சொன்னால் என்ற குறிபார்த்த வைபவத்தை நாடகமாகவும் வியாக்கியானமாகவும் அரையர் சுவாமிகள் நமக்கு இன்று அருளுவார்கள். இதனை கேட்டு மனம் உகக்கவே நம்பெருமான் இன்று முத்து சட்டை, முத்து மாலை, முத்து அபயஹஸ்தம், முத்து கொண்டை என்று திருமேனி முழுவதும் முத்துக்கள் சாற்றிக்கொண்டு முத்துக்குறி வைபவத்தை அனுபவிப்பார். சிந்தையில் நின்றவனே கோவிந்த ஸ்ரீரங்கநாதன்.
இன்று அரையர்கள் வியாக்கியானம் செய்யும் தெல்லியீர் தேவர்க்கும் என்ற பாசுரத்தை சேவித்துக் கொண்டு பகல் பத்து உற்சவத்தின் ஒன்பதாம் திருநாள் சிறப்பு ஒளிபரப்பிலிருந்து விடைபெறுவோம். தெல்லியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுநிதி வண்ணர் ஓ துள்ளு நீர் கண்ணபுரம் தொழுதால் இவள் கல்வியோ கைவலை கொள்வது தக்கதே. அரங்கன் திருவடிகளே சரணம், அரங்கன் திருவடிகளே சரணம், அரங்கன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ